பள்ளிகள் திறப்பு தற்போதைக்கு இல்லை. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிகள் எப்பொழுது திறக்கப்படும் தெளிவாக கூறியுள்ளார். மேலும் தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு உதவி நிதி உதவி வழங்கப்படும் என்று முதல்வரிடம் கலந்து ஆலோசித்து நல்ல முடிவு மிக விரைவில் அறிவிக்கப்படுவதாக கூறியுள்ளார். கொரோனா தொற்று சூழ்நிலை கருத்தில் கொண்டு அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளுடன் மாணவர் சேர்க்கை நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட மாணவர்களை அழைத்து சேர்க்கை நடத்த அந்தந்த பள்ளிகள் திட்டமிட்டுள்ளன. முதலில் அந்தந்த பள்ளிகளில் SSLC படித்தவர்களுக்கு அதே பள்ளியில் +1 மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. அதன் பிறகு மற்ற பள்ளிகளில் இருந்து வருவோருக்கான சேர்க்கை நடைபெற உள்ளது. +1 மாணவர் சேர்க்கை முழுவதும் முடிந்த பிறகு பிற வகுப்புகளுக்கான சேர்க்கை நடைபெறும் என்று பள்ளி நிர்வாகங்கள் அறிவித்துள்ளன. தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் SSLC முடித்தவர்களுக்கு மாற்று ஏற்பாடாக அவர்களின் 9ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் +2 மாணவர் சேர்க்கை நடைபெற உள்ளது. இதுகுறித்து சென்னையில் இன்று நிருபர்களுக்கு பேட்டியளித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியதாவது, தமிழகத்தில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் 11ஆம் வகுப்பு மாணவர் சேர்க்கை தொடங்கி உள்ளது. 9ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. கொரோனா காலத்தில் மாணவர் சேர்க்கை நடைபெறுவதால் விதிமுறைகளை மாணவர்கள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். தற்போதைய நிலையில் பள்ளிக்கு வரவழைத்து பாடம் நடத்தும் நிலை குறித்து யோசிக்கவில்லை. கல்வி தொலைக்காட்சி வாட்ஸ்அப் வழியாக மாணவர்களுக்கு பாடம் நடத்தப்பட்டு வரும் முறை தொடரும். ஒரு வாரத்தில் மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழில் அனைவரும் தேர்ச்சி என்று இருக்கும், மதிப்பெண்கள் இருக்காது. தனியார் பள்ளிகள் 75% மட்டுமே கல்வி கட்டணம் வசூலிக்க வேண்டும். அந்த 75% கட்டணத்தை 30%, 45% என இரு தவணைகளாக வசூலிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கு மேல் ஏதேனும் தனியார் பள்ளிகள் கட்டணம் வசூலித்தால் எங்களுக்கு தகவல் தெரிவிக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். தனியார் பள்ளி ஆசிரியர்கள் பலர் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கின்றனர் என்று செய்தி அறிந்தோம். மிகவும் கடினமான சூழல் தான். இது குறித்தும் கலந்தாலோசித்து அவர்களுக்கு தேவையான உதவி செய்ய எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார். இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.